ஹை நண்பாளர்களே, வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, நம்ம கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், 2D என்டர்டெயின்மெண்ட் அப்டேட் கொடுத்தாங்கன்னா வேற மாதிரி இருக்குன்னு அப்படி சொல்லியிருந்தேன்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எதிர்பார்க்கவே இல்லை, யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா சூரரை போட்டு மேக்கிங் வீடியோ பார்ட் 1 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அது எப்போயோ ரிலீஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. பார்ட் 2 பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து நம்ம எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா அப்டேட்டே வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது பார்ட் 2லாம் எப்படிப்பா அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம். பார்ட் 2 வீடியோ வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, மேக்கிங் வீடியோ. உண்மையிலே வேறு மாதிரி இருங்க, இந்த இதுவே இப்படி இருக்குன்னா ட்ரைலர் எப்படி இருக்கும், படம் எப்படி இருக்கும், அப்பா வேறு மாதிரி இருக்க போகுது சூரரை போட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த சூரரை போட்டோட ட்ரைலர் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15ஆம் தேதி அது வந்து லெட்ஸ் ஓடிடி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2D என்டர்டெயின்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்குற வரையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஆனால் அக்டோபர் 15ஆம் தேதி தான் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து அப்படி தான் இருக்க போகுது. ஏன்னா வேறு வழி கிடையாது, அந்த டைமில் தான் ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ட்ரைலருக்கு பார்த்தீங்கன்னா மரண வெயிட்டிங்கில் இருக்கும். இந்த மேக்கிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா படம் வந்து எப்படி உருவாச்சு அதெல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் இன்னும் பார்க்கலனா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, போய் தயவு செஞ்சு போய் பாருங்கள். வேறு மாதிரி இருக்குங்க ட்ரைலர் பார்த்தீங்கன்னா, இதை விட பயங்கரமாக இருக்கும். பிஜிஎம் நம்ம சூரியனோட டைலாக் டெரிவிலாம் இன்னும் பயங்கரமாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். அந்த மேக்கிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கோபிநாத் அவர்கள், கேப்டன் கோபிநாத் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூலாம் நம்ம பார்த்தோம். அதை பார்த்துட்டு படத்தோட கதை இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு போல இருக்குது. ஆனால் நான் அதை நான் பார்க்கவே இல்லை, ஏன்னா அதை பார்த்தா வந்து படம் வந்து அந்த ஃபீல் இருக்காது இல்லை, அதனால் வந்து நான் வந்து அந்த அதை வந்து நான் ஃபுல்லாக பார்க்கலை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மேக்கிங் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. பட் ஆனால் அந்த டீட்டெயிலாக நம்ம படத்தில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம சூரியண்ணாவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், இப்போ இந்த ஸ்டில்லு ஒன்று பார்க்குறீங்களா, நம்ம சூரியண்ணா பார்த்தீங்கன்னா மாறா அந்த ஒரு கேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 20 வயசாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சூரியண்ணாவோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு 60 நாளில் இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சூரியண்ணா வந்து எவ்வளோ உடம்பு வந்து ஒர்க் அவுட் பண்ணி அந்த ஏற்றி இறக்கி அதெல்லாம் வந்து சத்தியமாக வந்து நினச்சே பார்க்க முடியல. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சூரியண்ணா வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஎன்சியில் வந்து இந்த படம் ஓடுமா, எளிய மக்களுக்கு போய் இது சேருமா, அதனால தான் வந்து அமேசான் பிரைம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து எனக்கு தப்பாக தெரியுது. ஏன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. முக்கியமாக நம்ம சூரியனோட படங்கள்லாம் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த டீசர் பார்த்ததுக்கப்புறம் இந்த படம்லாம் வந்து அப்படி இருந்தது. மேக்கிங் வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் என்ன இருந்தாங்கன்னா அந்த படம் வந்து எப்போ பார்க்க போகிறோம் அப்படி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து எளிய மக்களுக்கு போய் சேருமா, அதனால தான் அந்த படம் வந்து இப்படின்றாங்க. அது வந்து எனக்கு வந்து தப்பாக தெரியுது. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்து நிறைய பேர் இப்படி சொல்கிறது வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியல. கண்டிப்பாக அந்த படம் வந்து அப்படி இருக்கும். நம்ம சூரியனோட கரியரில் பார்த்தீங்கன்னா இது 1 ஆஃப் த பெஸ்ட் மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூரரை போட்டு என்ன ஒன்று வருத்தம்னா அந்த படம் வந்து நம்ம தேட்டரில் பார்க்க முடியலேன்னு தான். இருந்தாலும் என்ன பண்ணுறதுங்க, மேக்கிங் வீடியோ பார்த்துட்டோம், அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆக போகுது. ஓகே, சூப்பராக இருந்ததுங்க மேக்கிங் வீடியோ. யாராவது பார்க்கலன்னா தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க. இன்னொன்று விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சூரியண்ணா இந்த படத்தில் இந்த ட்ரெண்டு வந்து இதெல்லாம் ரொம்ப காலத்தோட ட்ரெண்டு. எப்படின்னா இது வந்து பீரியடிக் ஃபிலிமில், அது வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா 1987 இல்லை அந்த டைமில் தான். அப்படி இருக்கும்போது அந்த ட்ரெண்ட்லாம் வந்து அப்போ கிடையாதுல்ல. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கன்னா ட்ரெண்டு வேறு மாதிரி இருக்க போகுது. முக்கியமாக நம்ம சூரியனோட அந்த பைக் இருக்குல்ல, ஜாவா பைக், அதுக்கப்புறம் நம்ம சூரியனோட அந்த ஷர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரே ஷர்ட்டு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பட்டன்ஸ்லாம் வந்து நம்ம சுதா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, உண்மையிலே வந்து சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூரியனை வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருந்ததுங்க. நம்ம சூரியன் அந்த கம்பல்லாம் போட்டுருக்காருல, உண்மையிலே அப்படி இருக்குங்க. நம்ம சூரியனோட அந்தோட எமோஷ்னல் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சூரியனோட படங்கள் விட இந்த படத்துக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா அப்படி நம்ம சுதா அவங்க சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் படம் வந்து இந்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. ட்ரைலர் அக்டோபர் 15ஆம் தேதி தான் கண்டிப்பாக வரும். ஆனால் 2D என்டர்டெயின்மெண்ட் வந்து அஃபிஷியலாக சொல்ல, ஆனால் வேறு வழி கிடையாது, அந்த டைமில் தான் வரும். பார்ப்போம், பொறுமையாக வெயிட் பண்ணி. நீங்கள் அந்த மேக்கிங் வீடியோ பார்த்துட்டீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோக்கிட்ட சந்திக்கிறேன்.